ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா டேஸ்டியான பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இட்லி தோசை ரெண்டுக்குமே ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும், டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, நான் இன்றைக்கி 6 வரமிளகா சேர்த்துருக்குறேங்க. அடுத்ததாக இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சுட்டு இது எல்லாமே நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து விட்டுருங்க. ரொம்ப கருக வேண்டாம். பாருங்கள், எல்லாமே ஒன்று போல் வறுபட்டு லைட்டாக நிறம் மாதிரி செவந்து வந்திருக்கு. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. கையளவுன்னு பார்த்தீங்கன்னா 2 கையளவுக்கு சேர்த்துருக்குறேன். கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் இதில் வெறும் பூண்டு மட்டும் சேர்த்தும் செய்யலாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இல்லைனா தக்காளி சேர்த்தும் செய்யலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிக்குதோ அந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சுக்கலாங்க. பாருங்கள், பூண்டு வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கி வந்திருக்கு, நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. முழுமையாக ஆறினதுக்கு அப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு, நான் 1/2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக அரைப்பட்டு வந்திருக்குன்னு. உங்களால் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சட்னி தாளிக்க ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து ஒடிக்க விடுங்க. கடுகு பொரிய ஆரம்பித்ததும் இது கூட 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய கடுகு கருவேப்பிலை எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சதும் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பூண்டு சட்னியை சேர்த்துக்கோங்க. கூடவே மிக்சர் ஜாரில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு அலசி அதையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சட்னி என்ன திக்னஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. சட்னி நல்லா கொதிச்சு அதில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி சட்னி அரைச்சிட்டு கொதிக்க வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்குங்க. ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு, சட்னி நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள், முன்ன விட இப்போ கொஞ்சம் திக்காகியும் வந்திருக்கு. இந்த திக்னஸ் நமக்கு சரியாக இருக்கும். இட்லி தோசை ரெண்டுக்குமே ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இப்போ இதை ஸ்டவ்வில் இருந்து எடுத்துகிட்டு நம்ம சுட சுட சர்வ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.